அன்புக்குரியவர்களே உங்கள் அனைவருக்கும் கல்வாரி நாயகனாம் நம் ஆண்டவரேசனுடைய திருப்பாடுகள் வழியாக நிறைந்த ஆசியும் அருளும் ஆண்டருடைய வழி துணையும் உங்களோடு இருக்க செபிக்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் நம்முடைய கேத்தலிக் தமிழ் டிவி வழியாக ஆண்டவருடைய அரும்பெரும் செய்திகளை சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதிலும் சிறப்பாக தவ காலத்தில் நோன்பு இருக்கக்கூடிய பழக்கம் எல்லோருக்குமே உண்டு இருத்தல் என்று சொன்னால் பலரும் பல வகையான விளம்பரங்களையும் எடுத்துக்காட்டுகளையும் எண்ணற்ற காரியங்களையும் சொல்லக்கூடிய விலையில் என்னுடைய மனதில் நோன்புறுத்தல் என்பது என்ன என்பதை கொஞ்சம் இறைவார்த்தையின் வழியாக தியானித்து சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு அழகிய கவிதையோடு இந்த செய்தியை ஆரம்பிக்கிறேன் அந்த நாய் மூன்று நாட்களாக சாப்பிடவில்லை காரணம் அதனுடைய எஜமான் இறந்து போயிருந்தான் ஒரு எஜமான் இறந்து போனதற்காக ஒரு நாய் மூன்று நாட்கள் சாப்பிடவே இல்லை இது யதார்த்தமான ஒரு கவிதை நோன்பிருப்பம் நோன்பிருப்பம் என்று சொல்லி எல்லோருமே சொல்கின்றார்களே இந்த நோன்பை விவிலிய நோக்கில் சிந்திக்கிற வேளையில் மூன்று வகையான நோன்புகளை நாம் கடைபிடித்தால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஒன்று குடும்பத்தினுடைய நோன்பு இரண்டாவது தனி மனிதனுடைய நோன்பு மூன்றாவது ஒரு சமூகத்தினுடைய நோன்பு குடும்பத்தினுடைய நோன்பு என்று சொல்லுகிற வேளையில் சாமுவேல் நூல் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது இறைவசன் நமக்கு அருமையாக தொடர்ச்சியாக வாசிக்கிற வேளையில் ஒரு அருமையான செய்தியை தாங்கி நிற்கின்றது என்ன செய்தி என்று சொன்னால் தாவீது அரசன் தன் பிள்ளைக்காக இருக்கிறான் தன்னுடைய பிள்ளை மரண தருவாயில் இருக்கிறான் இறந்து விடுவானோ என்ற அச்சம் தாவிதை ஆட்கொள்கிறது தன் பிள்ளைக்காக ஆறு நாட்கள் இருக்கிறார் குழந்தை இறந்து போகிறது ஏழாம் நாளில் எழுந்து உணவருந்துகிறார் என்ன சொல்லப்படுகிறது தாவிதுண்டிய ஊழியர்கள் கேட்கிறார்கள் ஐயா குழந்தை உயிரோடு இருந்த வேளையில் நீர் இருந்தீர் குழந்தை இறந்த பொழுது எழுந்து தலையில் எண்ணெய் தேய்த்து நீர் உணவு இருந்துகிறீரே உம்மை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னார்கள் தாவீது அவர்களை பார்த்து சொன்னது என் பிள்ளை இறப்பானோ என்று சொல்லி நான் நோன்பிருந்த வேளையில் என் ஆண்டருடைய திருமுகம் என்னை பார்த்து திரும்பும் என ஏக்கத்தோடு காத்திருந்தேன் கடவுள் என்னை நோக்குவார் என் பக்கம் திரும்பி எனக்கு ஆதரவு தருவார் என எதிர்பார்த்திருந்தேன் ஆனால் என் குழந்தை இறந்தவுடன் கடவுள் எனக்கு அடுத்த பணியை தருகிறார் அடுத்த காரியங்களை செய்ய சொல்கிறார் எனவே எழுந்து நான் உணவருந்துகிறேன் ஆண்டவரின் பணிகளை ஆற்ற வேண்டும் எனவே ஒரு குடும்பத்தினுடைய நோன்பு என்பது நம் குடும்பத்தை பார்த்து கடவுளின் திருமுகம் திரும்ப வேண்டும் என ஏக்கத்தோடு காத்திருப்பது குடும்பமாக சேர்ந்து ஒரு நாள் நோன்பெருப்பமே அப்பா அம்மாவுடைய நலனுக்காக பிள்ளையினுடைய நல்வாழ்வுக்காக வாருங்கள் நாம் இணைந்து நோன்பு இருப்போம் ஒருவேளை ஆண்டவர் இன்று தன்னுடைய திருமுகத்தை நம்மை நோக்கி திருப்புவார் என்று ஒரு அழகான எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பை வாழ்வாக்கு நாம் அழைக்கப்படுகிறோம் எனவேதான் கடவுள் எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டில் ஒரு நாளாவது சேர்ந்து நோன்பு வேண்டும் தாய் தந்தை பிள்ளை இன்று முடிவெடுப்போமே இந்த நாளில் நம்முடைய குடும்பத்தின் நோன்பை நாம் அனுசரிப்போம் இந்த வாரத்தில் குடும்பத்தினுடைய நோன்பு எல்லோரும் இணைந்து ஒரே நோக்கத்தோடு நோன்பிருப்போம் அது கடவுள் தன் திருமுகத்தை நம்மை பார்த்து திருப்புவது எப்படி தெரியுமா ஒரு குழந்தை தன் தாயிடம் ஒரு பொருளை கேட்கிறது தராமல் இருந்தால் அந்த குழந்தை என்ன சொல்லும் எனக்கு உணவு வேண்டாம் என தவிர்த்துவிட்டு விட்டு படுக்கைக்கு செல்லும் என்ன அர்த்தம் அம்மா எப்படியாவது மனம் இறங்குவார் என்னை பார்ப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு ஒரு த பையன் தன் தந்தையிடம் ஒரு பொருளை கேட்கிறான் இல்லை என சொன்னாலோ திடீரென ஒரு நாள் ஏதாவது காரியத்திற்காக கோபப்பட்டு போனாலோ என்ன செய்கிறோம் உடனடியாக தனியாக சென்று உறங்கி விடுவோம் உணவு என்று சொன்னால் வேண்டாம் என அழுது கொண்டே தவிர்த்து விடுவோம் காரணம் தந்தையோ தாயோ நம்மீது ஒரு நாள் இரக்கம் காட்டுவார் என் எதிர்பார்ப்பு தானே என்னை அழைப்பார்கள் அழைத்து உணவருந்த சொல்வார்கள் ஒன்றுமில்லை உனக்கு தருகிறேன் என்று சொல்வார்கள் என் எதிர்பார்ப்பு தானே குடும்பமாக நோன்பெருப்போமே கடவுள் ஒருவேளை தம் திருமுகத்தை நம்மை பார்த்து திருப்பி என்ன மகனே என கேட்பார் என்ன வேண்டுமெனச் சொல்வார் அந்த இறைவன் என்ன டிராசியை நமக்கு தருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இரண்டாவதாக திருச்செபை நமக்கு சொல்கிறது ஒவ்வொரு மனிதனும் நோன்பெருப்பது லேவியர் நூல் சொல்லித்தருவதைப் போல இதோ நீங்கள் எழுந்து பாவக்கழுவாய் செய்யும் அளவிற்கு உங்கள் பாவங்களை இறைவன் கழுவும் அளவிற்கு நோன்பெறுங்கள் இந்த நோன்பை சமூகம் வலியுறுத்துகிறது யூதித்து நூல் யூதித்துடைய நோன்பை சொல்கிறது என்ன நோன்பு ஒலோபரின் இதோ இஸ்ராயல் மக்கள் குடிக்க தண்ணீர் இல்லாமல் தண்ணீர் வழி வழிவரும் பாதையை அடைக்கிறான் எனவே குடி தண்ணீர் இல்லாமல் துன்பப்படுகிறார்கள் யூதித் நோன்பிருக்கிறாள் என்ன சொல்கிறாள் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை துணிந்து நிற்போம் வாருங்கள் என்று இஸ்ராயல் மக்களுக்கு அழைப்பு கொடுக்கிறாள் அந்த தனி மனித நோன்பு உலோபுரினுடைய தலையை வெட்டி இஸ்ராயல் மக்களுக்கு விடுதலை கொடுத்த வரலாற்று காவியமான யூதித்துடைய கைம்பனனுடைய வரலாறை தாங்கி நிற்கின்றது ஒரு கைம்பன் நோன்பிருந்து கடவுளின் அருள் என்னை நோக்கி திரும்பும் என்ற நம்பிக்கையரை காத்திருக்கிறாள் ஒவ்வொரு தனி மனிதனும் இதை தவ காலத்தில் நோன்பிருக்க வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதனும் நோன்பு வேளையிலே நம்மால் ஆற்ற முடியாத காரியம் உலகில் எதுவும் இல்லை என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் வல்லமையும் வலுவும் ஆற்றலும் தருவது இறைவன் என்பதை உணர முடியும் மூன்றாவதாக ஒரு சமூகத்தினுடைய நோன்பு ஒரு சமூகம் எப்படி நோன்பு இருக்க வேண்டும் ஆண்டவர் யோனாவை அழைக்கிறார் மாமகனி நினைவு மக்களுக்கு ஒரு செய்தியை சொல் இதோ நினைவு மாநகரம் இன்னும் நாற்பது நாட்களில் அழிக்கப்படும் நினைவே மாநகரம் அழிந்து போகும் என்ற செய்தி சொல்லப்பட்ட வேளையிலே நினைவு மாநகர அழிவைப் பற்றி யோனா ஒரு செய்தியை அறிவிக்கிறார் நினைவு மாநகர மக்களே என் செய்தியை கேளுங்கள் ஆண்டவர் இந்த நாட்டை அழிக்கப் போகிறார் இதுவரை கடவுளை மறந்திருந்த ஒரு நாடு ஒரு தேசம் நினைவே மாநகர் முதல் முறையாக கடவுளை நினைக்கத் தொடங்கிறது அந்த யோனா நூலை வாசித்து பாருங்கள் மிக அழகாக இருக்கும் எப்படி ஒரு நோன்பு இருக்கிறார் தெரியுமா அரசன் தன் அரியணை விட்டு கீழே இறங்குகிறான் இதுவரை நான் பெரியவன் அரசன் அரசருக்கெல்லாம் அரசர் என்று நினைத்தவன் அரியணை விட்டு கீழே இறங்கினான் குழந்தைகள் பெரியவர்கள் வயதானவர்கள் எல்லோருமே இருக்கிறார்கள் இது மட்டுமல்ல நினைவு மாநகரின் ஆடு மாடுகள் கூட நோன்பிருந்தன இவ்வாறு அரசன் முதல் ஆடு மாடுகள் வரை நோன்பிருந்து கடவுளை நோக்கி ஜபிக்கிறார்கள் ஆண்டவனை உம்முடைய இறக்கம் எங்களோடு இருக்க வேண்டுமென யாசிக்கிறார்கள் இப்பொழுது எந்த நகரை அழிப்பேன் என இறைவன் சொன்னாரோ அந்த நகரை அழிக்காமல் காப்பாற்றுகிறார் எவ்வளவு அழகான ஒரு நோன்பு எனவேதான் யோனா கடவுளிடம் சண்டையிடுவார் ஆண்டவனை நீ சொல்லித்தானே இந்த செய்தியை அறிவித்தேன் அதன் பிறகும் இப்படி அழிவு வரலாமா என கேட்கிறார் கடவுள் சொல்கிறார் யோனா ஒரு ஆமணக்கு செடிக்காக நீ வருத்தப்படுகிறாயே நினைவேமா நகரில் லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்களே என் பிள்ளைகள் என்ன நோக்கி அழுகிற விலையில் நான் செவி சாய்க்காமல் இருப்பேனா என் திருமுகத்தை திருப்பாமல் இருப்பேனா அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லாமல் இருப்பேனா என்று கடவுள் மறு கேள்வியை கேட்கிறார் எனவே நினைவே மாநகர மக்களை இறைவன் மாற்றுகிறார் அவருடைய நோன்பு கடவுளின் பார்வையில் பெரிதாகப்பட்டது ஒரு ஊர் சேர்ந்து இருப்போம் இந்த தவ காலத்தின் ஒரு நாளை ஊர் நோன்பாக அனுசரிப்போம் நம்முடைய பங்கிலே எல்லா மக்களும் பங்கு தந்தை பங்கு மக்கள் எல்லோருமே உட்பட ஒரு நாள் நோன்பிருப்போம் ஆண்டவர் இந்த தவக்காலத்தில் அந்த பங்கின் மீது தன் ஆசை நிறைவாக பொழிவார் அந்த ஊரின் மீது தன் அருள் வரங்களை நிறைவாக பொழிவார் காரணம் கடவுளின் திருமுகம் நம்மை நோக்கி திரும்பும் எனவே இந்த தவக்காலத்தின் மையச் சிந்தனையான நோன்பிருத்தல் என்பது கடவுள் நம்மை பார்க்க வேண்டும் ஆண்டவர் பார்வையில் நாம் அழகானதை செய்ய வேண்டும் கடவுளின் பார்வையில் என் பிள்ளை அவையே குரல் எழுப்புகிறான் நான் இரக்கம் காட்ட வேண்டுமென இறை உண்டிய இதயத்தையே நம்பால் ஏற்க வேண்டும் அத்தையின் நொன்பிருந்து இந்த தவக்காலத்தை அர்த்தமுள்ளதாக்க உங்கள் யாவரையும் வேண்டி கேட்கிறேன் ஆமேன்